முதலமைச்சர் பதவிக்காக நடக்கும் போட்டியாலேயே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கான முதலமைச்சர்கள் பெயரை அறிவிக்காமல் பாஜக தாமதித்து வருவதாக சிவசேனா கட்சி விமர்சித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்த சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி மூன்று மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டதாகவும் ஆனால் முதலமைச்சர் யார் என்று பாஜக அறிவிக்காமல் உள்ளதாகவும் இதற்கு அக்கட்சிக்குள் நிலவும் போட்டியே காரணம் என்றும் விமர்சித்தார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூலமே முதலமைச்சரை தேர்வு செய்வது வழக்கம், ஆனால் பாஜகவில் அந்த நடைமுறை வழக்கொழிந்து விட்டது என்றும் பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரே முதலமைச்சர்களை தேர்வு செய்கின்றனர் என்றும் பிரியங்கா சதுர்வேதி விமர்சித்தார். क्योंकि वो म्यूजिकल चेयर्स में व्यस्त हैं, उनको बहुमत मिला हुआ है, जनता ने विश्वास जताया है, वहाँ के इलेक्टेड एमएलए को निर्णय लेना है लीडर कौन बनेगा, पर वो प्रक्रिया खत्म हो चुकी है बीजेपी में. दो ही लोग निर्णय लेते हैं कौन कहाँ का मुख्यमंत्री बनेगा, वो है प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और अमित शाह जी. 3 तारीख को रिजल्ट आया, 7 तारीख हो गई है और कोई मुख्यमंत्री नहीं है. राजस्थान में लॉ एंड ऑर्डर की व्यवस्था चरमराई हुई है. अगर यही बात कांग्रेस की होती तो आज 100 डिबेट्स हो चुकी होती, हर शाम को 9 PM के प्राइम टाइम पे यही डिबेट हो रही होती.